நெட்டிவி ஃபார் யூ பார்க்குற வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். என்னை நோக்கி பாயம் தோட்டா இந்த படம் வருமா வராதா வருமா வராதான்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் எதிர்பார்த்து வாய்ப்பில் ராஜான்னு சொல்லிட்டு அந்த மாதிரியான ஒரு ஸ்டேட்டுக்கு போயிட்டோம். அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்ன இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கௌதமேனன் ஒரு பக்கம் வந்து டைரக்ட் பண்ணாலும் இன்னொரு பக்கம் வந்து ப்ரொடியூசராக நிறைய படம் வந்து ப்ரொடியூஸ் பண்ணதுனால இந்த காசு அதில் தூக்கி போட்டு இந்த மாதிரியான விஷயம்லாம் வந்து மாட்டிக்கிச்சு. அதனால இந்த ஃபினான்ஷியல் இஷ்யூஸ் அப்படின்றதுனாலே இந்த படம் வந்து ரொம்ப டிலே ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இந்த படம் வந்து கொஞ்சம் லேட்டானதுக்கு ஒரு முக்கியமான காரணம் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தனுஷ் வந்து அதாவது இந்த ஃபுல் பேமெண்ட் வந்து கொடுக்காததுனால நான் டப்பிங்லாம் பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் இந்த படத்தை பார்த்து முடிச்சதுக்கப்புறம் இந்த படம் வந்து செம்மையாக வந்திருக்கு, இந்த படையே இவ்வளோ டிலே ஆகுதுன்னு சொல்லிட்டு நான் சம்பளத்தை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு வழியாக இந்த ஃபினான்ஷியல் இஷ்யூஸ் எல்லாமே வந்து சால்வ் ஆயிடுச்சு. இப்போ மறுபடியும் என்னை நோக்கி பாயம் தோட்டா அந்த படம் வந்து எப்போ ரிலீஸ் ஆக போகுது அப்படின்ற அந்த டேட் வந்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. எப்போ ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா July 26, இன்னும் கரெக்டாக ஒரு 16 நாள் தான் இருக்குது என்னை நோக்கி பாயம் தோட்டா வந்து பார்க்குறதுக்கு. ஆல்ரெடி நம்ம எல்லாருமே தனுஷோட படம் அசுரன் இந்த படத்துக்காக தான் பெரிய ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. ஆனால் அதுக்கு முன்னாலே வந்து இந்த ஃபக்கீர்னு சொல்லிட்டு ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆச்சு, ஹாலிவுட்டில் அந்த பண்ணியிருந்தால தனுஷ் அந்த படம் வந்து ரிலீஸ் ஆச்சு. அதுக்கு நடுவில் இப்போ மறுபடியும் என்னை நோக்கி பாயும் தோட்டாவும் வந்து ரிலீஸ் ஆக போகுது அப்படின்றது இதுவே பெரிய ஒரு எதிர்பார்ப்பாகிடுச்சு. கூடி சீக்கிரத்தில் டீம் சைட்லேருந்து ஆஃபீஷியலான ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்து எப்படி கொடுக்க போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி நம்ம வந்து டீசரை பார்த்துருப்போம். கண்டிப்பாக தனுஷ் வந்து இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு பெரிய ஒரு ஹீரோவாக ஒரு கிளாஸான ஒரு ஹீரோவாக அந்த படத்தில் வந்து பார்க்க போகிறோம். ஒரு பக்கம் லவ், இன்னொரு பக்கம் ஃபுல்லாக அந்த ஆக்ஷன் சொல்லிட்டு ஒரு பவர் பேக்டாக அந்த படம் வந்து இருக்க போகும்னு சொல்லிட்டு அந்த டீசரை பார்க்கும்போது தெரியும். இப்போ மறுபடியும் ட்ரெய்லரை வந்து ஆல்மோஸ்ட் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சான். அதோட சேர்த்து தான் இந்த படத்தோட ரிலீஸ் டேட்டும் வந்து அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க. கூடி சீக்கிரத்தில் என்னை நோக்கி பாயும் தோட்டா அந்த படத்தோட ட்ரெய்லரும் வந்து எதிர்பார்க்கலாம். அண்ட் இந்த படத்தோட இந்த சென்சார்டு இந்த எல்லாமே வந்து முடிஞ்சிருச்சு. என்ன ஒரு சர்டிஃபிகேட் வந்து வாங்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, UA தான் வந்து வாங்கியிருக்காங்க. ஆல்ரெடி டீசரை பார்க்கும்போது தெரியும் இந்த படம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த ஆக்ஷனாக இருக்க போகுது அப்படின்றதுக்காக. அதனால எந்த ஒரு ஷாக்கும் இல்லை, UA வந்து கொடுத்துருக்குது அப்படின்றது. கூடி சீக்கிரத்தில் என்னை நோக்கி பாயும் தோட்டாவோட ட்ரெய்லர் பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் படமே வந்து பார்க்க போகிறோம். கண்டிப்பாக அந்த படம் வந்து எல்லாருமே என்டர்டெயின் பண்ணும். கௌதமேன் படம் இல்லையா, அதனால கண்டிப்பாக என்டர்டெயின் பண்ணும் அப்படின்றதுல எந்த ஒரு டவுட்டுமே இல்லை. படம் ரிலீஸ் ஆச்சு அப்படின்னா தனுஷ் ஃபேன்ஸ் எல்லாருக்குமே வந்து செம்மையான ஒரு கொண்டாட்டமாக இருக்கும். நீங்கள் என்னை நோக்கி பாயும் தோட்டாக்க எந்த அளவுக்கு எதிர்பார்க்குறீங்க அப்படின்றதையும் கீழே மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணிடுங்க. அண்ட் நேற்று பிக் பாஸ் ரிவ்யூ வந்து நீங்கள் பார்க்கல அப்படின்னா அதுக்கான லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது.